டே 3 அண்ட் டுடே இஸ் ரெஸ்ட் டே. ஸோ ஆக்சுவலி ஐம் நாட் கன் டூ எனி திங். இன்னைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். இன்னைக்கு ஐ டென்ட் ஈவன் டூ மை 1 hour ஆஃப் வாக். ஐ ஜஸ்ட் வாக் அப் பிகாஸ் சம கோல்டு எதனாலன்னு தெரியல. ஆக்சுவலி நேற்று ஈவினிங் முந்தானேத்து ஈவினிங் ஐ ஹேட் வாட்டர் மெலன் அட் நைட் அண்ட் காலையில் இந்த கோல்டில் அப்படியே நார்மல் க்ளோத்ஸ் போட்டு வென் ஃபார் வாக். ஸோ அதனாலேயும் தெரில. ஸோ கோல்டு இஸ் ஸோ பேட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் வாஸ். ஏன்னா இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறோம், ஏற்காட்லேருந்து கிளம்புறோம் அண்டு நான் தான் கார் ஓட்டணும். ஸோ அப்போது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதனால் டுடேஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் டே. அண்ட் இப்போ என்ன பிளான்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஃப்ரிஸ்பி ஆடலாம் அப்படின்றது பிளான். ஸோ நானும் சுஷ்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரிஸ்பி ஆடிட்டு இப்போ நான் லீவ் ஃப்ரம் ஏற்காட். மேபி இஃப் ஐம் ஃபீலிங் பெட்டர் ஒன்ஸ் ஐ ரீச் ஹோம் அண்ட் மேபி இஃப் ஐ ரீச் ஹோம் ஏர்லி ஐல் ஃபினிஷ் மை வாக் டுடே ஆர் எல்ஸ் இட்ஸ் அ கம்ப்ளீட் ரெஸ்ட் டே. ஸோ ஆக்சுவலி நான் ரெடி ஆகிட்டேன், திங்ஸ்லாம் பேக் பண்ணி காரில் வச்சாச்சு. சுஷ்மா இஸ் கெட்டிங் ரெடி, இட்ஸ் கோன் டேக் சம் டைம். அதனால் நான் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் வாக் பண்ணிட்டா ஒரு டியூட்டி முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இப்போதைக்கு 36 மினிட்ஸ் வாக் பண்ணியிருக்கேன். ஸோ பாதி டியூட்டி முடிஞ்சிருச்சு. இங்கே எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு ரிமைனிங்கை சென்னையில் போய் கண்டினியூ பண்ணோம். அண்ட் தென் சின்ஸ் இட்ஸ் ரெஸ்ட் டே ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ் மை 1 hour வாக் ஃபார் த டே அண்ட் தென் டூ சம் ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி ட்ரில்ஸ். ஆல்சோ உங்கள் யாருக்காச்சும் என்னோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொட்டீன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அது ஒரு தனியாக ஒரு வீடியோவாகவே எடுத்து போடுறேன், ஒரு ஃபாலோ அலாங் வீடியோவாக போடுறேன். ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் ப்ளே த வீடியோ அண்ட் டூ த ஃப்ளெக்சிபிலிட்டி ரொட்டீன் வித் மீ. குயிக்காக ஒரு 40 minutes வாக் முடித்தாச்சு பிகாஸ் ஹாவ் டு கோ நவ் அண்ட் ஸ்டார்ட் லீவிங் டு சென்னை. ஸோ அதான் 20 more minutes ஆஃப் வாக். அது முடிஞ்சால் முடிஞ்சால் இல்லை சென்னை போயிட்டு நான் அதை ஃபினிஷ் பண்ணணும். சிலுவட் ஆகிடுச்சா? ஓகே. ஸோ மீதி இருக்கிற 20 minutes வாக்கை வந்து சென்னை போய் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி ரொட்டீனை முடிச்சுட்டா மை ரெஸ்ட் டே இஸ் கம்ப்ளீட். ஸோ ஏற்காட் ட்ரிப் முடிச்சுட்டு அராந்தே பேக் ஃபார்ம் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் நான் ஐ டிசைடட் நம்ம வந்து ட்ரெண்டிங்கான டாபிக் ஒன்று எடுத்து பேசலாம் அப்படின்னு. அது என்ன டாபிக்னா நருட்டோ. இப்போ அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நானும் சுஷ்மா வந்து அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்களாம் நருட்டோ பார்த்தா ட்ரெண்டிங். அண்ட் எந்த அளவுக்கு நருட்டோ இப்போ ட்ரெண்டிங்னா நிறைய பேர் வந்து ரீல்ஸில் மட்டுமே நருட்டோ பார்த்து அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஸோ மார்க் அவுட் பாட்டில் கோச் யோகா விஜயோ இருக்கேன், அவர் வந்து இப்படிதான். நீங்கள் மட்டும் அவர்கிட்ட பேசுறீங்கன்னா அவர் பெரிய நருட்டோ ஃபேன், உட்காந்து நருட்டோ ஷிப்புடன் எல்லாத்தையுமே பார்த்துட்டாருன்ற அளவுக்கு நினச்சிப்பீங்க. ஆனால் அவன் ஒரு எபிசோடு கூட பார்க்கல, அந்த அளவுக்கு பேசுவான். வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்து மட்டுமே அவன் அந்த அளவுக்கு பேசுவான். ஸோ அந்த அளவுக்கு நருட்டோ ஸ்ட்ரெண்டிங். ஸோ இட் இஸ் எட் இன்னைக்கு அந்த டாபிக் எடுத்து பேசுவோம். அண்ட் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆனிமி நருட்டோ. We watched it. I mean, we last watched it at least a year and a half ago. All the end of it's not a part of it. Actually, 2-3 times part of it. And I got to see a part of it. And end of it. Yeah, the OG Naruto fans. Naruto la trend of it. But I'm not going to see it. Yeah. So, in the Kinniki, what are you talking about? Naruto la yengalukku pidicha எபிசோட்ஸ் ஆர் எங்களுக்கு பிடிச்ச சீன் பற்றி பேச போகிறோம். எனக்கு பிடிச்ச ஒரு சீன் பற்றி நான் பேச போகிறேன், சுஷ்மா வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு சீன் பற்றி பேச போகிறான். எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட். ஸோ திஸ் இஸ் எ சீன் தட் ஐ கான்ட் டிசைட் வெதர் ஐ ஹேட் ஆர் ஐ லவ் பிகாஸ் அப் அண்டில் தட் பாயிண்ட் I mean, even now, Kakashi is one of my favorite characters in Naruto. And he's one of the leads, right?
So everybody loves him and he's Naruto's teacher. So you have so much respect for him and his abilities. Everybody in, you know, Naruto world knows about him or has actually, heard Naruto of him. Actually, if you look at Naruto, Kandipa Kakashi puts it. Yeah. Like, யாருமே என்ன கக்காஷியே பிடிக்காதுப்பா அப்படின்னு அது வரைக்கும் ஒருத்தனை கூட பாத்துக்க Suddenly this guy comes and this guy, you know who I'm talking about, Itachi Uchiha. He comes and you don't expect that episode to go down that way. You don't expect that episode to end up in, you know, with Kakashi in the hospital without, you know, being able to come out of that genjutsu that he puts him in. You just expect Kakashi to get through every single fight, right? Because up until then, I don't think he's lost at least this badly ever with any ninja. Ena sama mass Kakashi create panirupanga and Itachi yaruna sollirukamaatanga. Itachi ra power chenna avan evlo mass adala kuda sollirukamaatanga. Yeah, so you, I think you have told me, because you had seen it before, you had told me, see, in the episode paatha you'll hate Itachi, but later when you know of his story, you will love him. He'll become your favorite character. I was just not ready to accept that. I was like, somebody who does this to Kakashi, one of my most favorite characters and one of Naruto's, you know, teachers, one of the most loved characters. How can Itachi's character recover from this? And how can you go from hate to loving him? I was just not willing to accept Itachi. I was like, how can this man be so evil? How can he do this to Kakashi? And how can Kakashi lose him? It was just unacceptable to me. Yeah, and the genjutsu la potu torture pannu Kakashi. I expected a lot more from Kakashi. I didn't expect him to go down that easily there. And ana kadasila unak vande Itachi romba pidikka aarambichirala. Much later. Yeah, much later. Yeah. Itachi pathi therinjapporam யாருக்குமே உன பிடிக்காம இருக்காது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் அது. நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் நருட்டோ பாக்குறாங்களோ இந்த சீன் வந்த உடனே இட்டாச்சி மேல சம காண்டாகும். Look at him like one villain only. And they'll mention that he murdered the whole of his clan. சொந்த அப்பா அம்மாவே கொலை பண்ணிட்டா. Yeah, you've pre-decided that this guy is a villain. Yeah. So it's just very hard to come out of that. அதுக்கப்புறம் பார்த்தா யாரா இருந்தாலும் நருட்டோல யாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் சே இட்டாச்சி. Now he is also one of my favorite characters. ஆனா அந்த எபிசோடுக்கு அப்புறமே இன்னொரு எபிசோட்ல, சோ இந்த எபிசோட்லயே கக்காஷி வில் பி லைக் அவங்க ஃபர்ஸ்ட் இட்டாச்சியோ கீசமேவோ வில்லேஜ்க்கு என்ட்ரான உடனே கக்காஷி வில் ட்ரை டு ஃபைட். ஆனா ஹில் பி ரொம்ப லூஸ் பண்ற நிலைமையில இருப்பான். ஹில் பி சோ டயர்ட். அப்போ கையோ கூரனாயோ வருவாங்க. கை இல்ல, ஆசுமான் கூரனாய் வெல்கம். அப்ப உடனே சொல்லுவா இவங்க இவன் தான் இட்டாச்சி உச்சிஹா. இந்த கூரனாய் இட்டாச்சிக்கு எல்லா தைரியம் அவளுக்கு. அவளே அவன் யாருன்னு தெரியாம she didn't know how powerful he was, and until then you think that Kurunai being a teacher and all, she has a lot of genjutsu and she's known for her genjutsu, right? Yeah. Until then, but only then you realize that her genjutsu is somewhere there when Itachi is somewhere up in the sky. So in the episode la ivan paatha odnave Kakashi will be like, avan kanna mattum paathiradinga, avan kanna paathringa mudinju pochu nama kada. ஆனா எல்லாரும் டக்குனு இப்படி கண்ணை மூடிப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் தே வில் க்ளோஸ் தேர் ஐஸ். அவனை ஃபைட் பண்ணறதா இருந்தாலும் அவன் கண்ணை பார்க்காம ஃபைட் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு பில் பண்ணுவாங்க. ஏன்னா அவனோட ஜென்ஜிட்ஸு அவ்வளவு பவர்ஃபுல், அதுல மாட்டினோம்னா காலி அப்படின்ற இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட நெக்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ல அவன் நருட்டோ தூக்கிட்டு போக வருவான். அப்ப நம்ம தல ஜிராயா வருவாரு. நருட்டோ இப்படி கையில பிடிச்சிருப்பான். பிடிச்சுக்கிட்டே இட்டாச்சி கண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். பேச மாட்டான், இட்டாச்சி கண்ணை பார்த்து மறைப்பான் அந்த எபிசோட்ல.
அப்படியே அதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் எபிசோட். இவனுக்கு இப்பதான்டா இவ்வளவு பெரிய இன்ட்ரோ கொடுத்தாங்க, அவன் கண்ணை பார்த்தாலே கதை முடிஞ்சிருச்சுன்னு. நீ என்னடா பிளிங்க் பண்ணாம அவன் கண்ணையே பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பன்ற மாதிரி இருக்கும். So the thing is, you connect a lot more with Kakashi and Jiraiya because you watch a lot of them. They show them a lot in the show. Yeah. But Itachi Pandi, they talk about him, but you don't see a lot of Itachi. Nariya episodes kadaiyadhu. Yeah, which is why that connection konjam miss aagum. That's why for a lot of people to accept that he is good and to accept him as a favorite character, it might be a little difficult because as if you've seen them evolve or if you've seen them a lot, then it's a lot more easier, no? I'm sure Naruto fans ke Itachi patti or a series potale, yeah, anybody would watch, yeah, it, they'll be so happy. Hardly any episodes of Itachi. He's like a guest character in this. Ana, he is the most important character. The whole story turns kadasila war la ivan ellarume kodittu vandruva avan per enna. That guy, Kabuto. Re-animation jutsu போட்டு எல்லாரையும் கூட்டு எல்லாரையும் அவன் கண்ட்ரோல் வச்சுப்பான். ஃபர்ஸ்ட் ஒக்காக செகண்ட் ஒக்காக எல்லாரையும் இட்டாச்சி மட்டும்தான். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒக்காக கூட மாட்டிப்பான் அதுல, இட்டாச்சி மட்டும்தான். அப்போ சொல்லுவான் இல்ல, அப்போ வந்து இதான் சம மாசம், இட்டாச்சியில சம மாசான சீனே இதான். சோ தட் கை வில் பி லைக், என்னோட ஜூட்ஸுக்கு எந்த வீக்னஸுமே கிடையாது அண்ட் எந்த ஃபிளாவுமே கிடையாது அப்படின்னா. இட்டாச்சி லைக் எல்லா ஜூட்ஸுலயும் ஒரு வீக்னஸும் இருக்கும், எல்லாம் ஏதாவது ஒரு ஃபிளாவும் இருக்கும். உன்னோட இந்த அது பேர் என்ன, உன்னோட இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸோட வீக்னஸ் வந்து நான் தான் அப்படின்றோம். அடம் வாவி டேய், கொலம் வாசுறாதுன்ற மாதிரி இருக்கும் டைலாக். வேற லெவல்ல எதிர்ப்பாங்க. இவன் ஒருத்தன் மட்டும்தான் அந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸுல இருந்து வெளில வந்து எல்லாத்தையுமே, இவன் தான் சாகுற வரைக்கும் செத்த அப்புறமும் கூட இட்டாச்சி வில் சேவ் லீஃப் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோக் நிஞ்சா பாவம். அதுவன்னா அவன் he did it for the love of லீஃப் வில்லேஜ். Yeah, and he knows that when he does this he's going to become a rogue ninja, he'll be hunted forever. Yeah, he can never go back. சொல்லிடுவாங்க, முதல்லயே சொல்லிடுவாங்க. He knows. எனக்கு நருட்டோல, எனக்கு நருட்டோல ரொம்ப பிடிச்சது. மீன் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது, நான் புதுசா பாக்குறவங்களுக்கே அதான் சொல்லுவேன், நீ ஸ்டார்ட் நருட்டோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா பொறுத்துக்கோங்க, டியூனிங் எக்ஸாம் ஒன்று வரும், அது வந்தாலே உங்களுக்கு நீங்க நருட்டோ அடிக்ட் ஆயிடுவீங்க. எஸ்பெஷலி கடைசியில பிஃபோர் த ஃபைனல் எக்ஸாம், ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி ஒன்று நடக்கும், அதுல வந்து ஃபைட்டிங் ஒன்று நடக்கும், ஒன் ஆன் ஒன் ஃபைட்டிங். அதுல சாண்ட் வில்லேஜ்ல இருந்து காரான் ஒருத்தர் வந்திருப்பான், அவனை யாராலுமே டச்சே பண்ண முடியாது. ஹி இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங், பட் அட் த சேம் டைம் அவனை வந்து சாண்ட் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணும். சோ நம்ம அவனை பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலே அந்த சாண்ட் அவனை ஸ்டாப் பண்ணிட்டோம். சோ இது வரைக்கும் அவன் எல்லா மிஷின்லயுமே அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அவனுக்கும் ராக்லின்னு ஒருத்தனுக்கும் சண்டை. சோ ராக்லி பேசிக்கா எதுவுமே இல்லாத, ஒரு நிஞ்சா ஆகணும்னா மூணு விஷயம் தேவை. நிஞ்சு நிஞ்சு இருக்கணும், டைஜிட்சு. டைஜிட்சுனா வெறும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட், அவனுக்கு அது மட்டும் தான் இருக்கும். ஆனாலும் நான் நிஞ்சாய் காட்டுவேன் அப்படின்னு கைன் ஒரு சென்சே கிட ட்ரெயின் பண்ணுவோம். சோ அந்த எபிசோட்ல ராக்லிக்கும் இவனுக்கும் சண்டை வந்து எவ்ரிபடி வில் திங்க் ராக்லி வேஸ்ட், இவனுக்கு நிஞ்சிச்சவும் கிடையாது கெஞ்சிச்சவும் கிடையாது. அண்ட் காரா பத்தி முன்னாடியே டெரரா காமிச்சிருப்பாங்க, காரா கிட்ட மாட்டானா செத்தா அவ்வளவுதான் காலி போல அப்படின்னு. ஓகே எல்லாரும் ஓகே, ஏதோ பாவன் ட்ரை பண்றான், ஆனா பாரு அவன் மேல ஒரு அடி கூட அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபிளிப் பண்ணி ஒரு ஸ்டாச்சு மேல போய் நிப்பான். அப்போ வந்து கை சொல்லுவான், ராக்லி யூ கேன் டேக் இட் ஆஃப் அப்படின்னா ராக்லிக்கே ஷாக் ஆயிடும். உண்மையாவா சொல்றீங்க, இது ஏதாவது ரொம்ப சீரியஸ் சிச்சுவேஷன்ல தானே இதை எடுக்கலாம்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. இல்ல இதான் அந்த சிச்சுவேஷன், யூ கேன் டேக் இட் ஆஃப்னு. கால்ல இருந்து ரெண்டு கால்ல இருந்து ஆங்கிள் வச்சு எடுத்து விடிய வைப்பான்.
எவனுக்குமே தெரியாது லைக் அவ்வளவு இருப்பான். ராக்லி தான் காராவோட அந்த சாண்ட் டிஃபென்ஸ் பிரேக் பண்ணி அவன் அடிச்சது. அந்த மேட்ச்ல கடைசியில ராக்லி தோத்துருவா, காரா எப்படியோ அடிச்சிருவான் அவன, ஒரு லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியே உடைச்சிருவான், எல்லா லெப்ட் ஹேண்ட ஃபுல்லா பிரேக் பண்ணுவான், லெப்ட் லெக் ஃபுல்லா பிரேக் பண்ணுவான், எல்லா போன்ஸையும் தூள் தூளா ஆகிடுவான். அதுக்கப்புறமும் ராக்லி எழுந்து இப்படி நின்னுகிட்டு இருப்பான் ஒரு ஃபைட்டிங் போஸ்ட்ல. மேட்சே முடிஞ்சிருச்சு நினைச்சிருப்பாங்க, வின்னரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ராக்லி எழுந்து இப்படி நின்னுட்டு இருப்பான், காய் வந்து ராக்லி இட்ஸ் ஓகே மேட்ச் முடிஞ்சிருச்சு போய் அவன்கிட்ட பேசுவா. அப்பதான் கை வில் ரியலைஸ் ராக்லி வந்து அன்கான்சியஸா இருக்கா, பட் அவன் பாடி இஸ் ஸ்டில் ப்ரிப்பேர்ட் டு ஃபைட் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் பாரு. சோ தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எபிசோட்ஸ். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் ராக்லி, another favorite episode of mine on a lighter note is when five days he and Guy Sensei will be training and even in their sleep they'll be sleep illa, they'll go unconscious again. இது வந்து ஒரு filler episode. கக்காஷி அவனுங்க எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தா இவனுங்க ரெண்டு பேர் மட்டும் ஜாகிங் பண்ணிட்டு இருப்பானுங்க, என்னன்னு பார்த்தா அவனுங்க அன்கான்சியஸ் ஆகி பட் ஸ்டில் தேர் பாடி அந்த வில்லேஜ சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அஞ்சு நாளா ஓடுறானுங்க, உள்ள ஸ்டாப்பே பண்ணல அப்படின்னுவானுங்க. ரேதி ரெண்டு பேரும் ராக்லி அண்ட் கை. They're both, the training is the next episode. Yeah. So, today we spoke about one episode about Kakashi, Itachi, then Dara and Rock Lee, and Gai Sensei and Rock Lee. One lighter episode. So, இந்த மாதிரி actually Naruto la பேசுறதுக்கு எக்கச்சக்க சக்கமா இருக்கு, எங்களுக்கு பிடிச்ச அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே உட்காந்து பேசணும்னா இதுவே ஒரு 20-30 மணி நேரம் ஆயிடும், ஏன்னா அவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி நருட்டோ பத்தி ஷேர், எங்களோட ஃபேவரட் எபிசோட்ஸ் பேசுறது ஷேர் பண்றது பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We'll try to make more such videos. Yeah, if you have a favorite episode or scene, please share in the comments. We can discuss that also if it's one of our favorites. Yeah. I'm sure I have one in my mind that will be a lot of people's favorites. See you.